வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பொது நகை கடனும் மார்ச் 30ஆம் தேதி வரை 5% வரை தள்ளுபடி. கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. இது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட 5% வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி அதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாளில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை நகைக்கடன் தள்ளுபடியாகும், எந்த வங்கிகளெல்லாம் தள்ளுபடியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கூட்டுறவு வங்கிகளின் கீழ் செயல்படக்கூடிய 4450 கூட்டுறவு வங்கிகள்லையும் 5% வரை பெறப்பட்ட பொது நகை கடன், அனைத்து பொது நகை கடனும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதற்கான தேதி எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2018லேருந்து ஏப்ரல் 2018லேருந்து மார்ச் 31, 2021 வரை அனைத்து பொது நகை கடனும் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்டவை எல்லாம் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதற்கான கணக்கு விவரங்களை கூட்டுறவு சங்கங்களில் வந்து கேட்டிருக்கு. கூட்டுறவு சங்க தலைவர் தலைமை அதிகாரிகள் வந்து அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது கடந்த ஆட்சியில் வந்து விவசாயிகளுக்கான தள்ளுபடியில் வந்து குளறுபடி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து 2500 கிராம் தங்கம் வந்து ஏதோ பற்றாக்குறை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது அதற்கான முழு விவரங்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி எந்த குளறுபடியும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தபடியாக நகைக்கடன் தள்ளுபடிக்கு தொடர்பான அரசாணை வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாகவும் அதற்கான தள்ளுபடி அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதற்கு இது இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடைத்த தகவல், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. கோட்டை வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் கிடைச்சிது. மேலும் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.